நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் அண்ட் டேஸ்ட். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் இஞ்சி பயன்படுத்தி ஒரு சூப்பரான குழம்பு வந்து நம்ம பண்ண போகிறோம். 2 to 3 days நீங்கள் வெளியவே வச்சுருந்தாலும் இந்த குழம்பு வந்து கெட்டு போகாது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு துண்டு வந்து இஞ்சி தேவைப்படும் நமக்கு. ஒரு பெரிய சைஸ் துண்டு நம்ம எடுத்துக்கலாம். அதனோட சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக புளிக்கரைசல், பச்சை மிளகாய், பூண்டு வந்து ஒரு 2 பல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் இஞ்சியை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்ச பிறகு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது இந்த மாதிரி பதம் வரணும். இப்போ நம்ம இஞ்சியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எப்போவுமே நம்ம இஞ்சி குழம்பு, பூண்டு குழம்பு இந்த மாதிரி குழம்பு வெரைட்டி பண்ணும்போது நல்லெண்ணெய் பயன்படுத்தினோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிருக்கிற இஞ்சி விழுத எண்ணெயில் நல்லா சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயில் இஞ்சி வதங்கும் போதே நல்ல ஒரு மணம் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துடலாம். அதனோட 2 பூண்டுப்பல் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சிங்கிறதுனால லைட்டாக அடி பிடிக்கும், அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா பொருட்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதனோட குழம்பு மிளகாய்த்தூள், இது வந்து நான் வீட்லேயே அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கடையில் வாங்கி பயன்படுத்துகிற மிளகாய்த்தூள் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அதனோட 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். மசாலா பொருள் சேர்த்ததுக்கு அப்புறமா தான் தக்காளி வந்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா கலர் கிடைக்கும். நம்ம முதல்லையே வந்து தக்காளி ஆட் பண்ணிட்டோம்னா குழம்பு வந்து அந்தளவுக்கு நல்ல கலர் வந்து நமக்கு கிடைக்காது. இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தக்காளி கரைகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளிக்கரைசல் வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். சூப்பரான இஞ்சி குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பை வந்து நம்ம தாளிச்சிடலாம். எப்பயும் போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து, கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, 1 மிளகாய் வத்தல் சேர்த்து நம்ம வந்து இஞ்சி குழம்பை வந்து நம்ம தாளிச்சிடலாம். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இஞ்சி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.